லைக் இதோட ஆக்சலரேஷன் தான் லைக் ரொம்ப குவிக்காக இருக்குது. அது இழுக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பீக்கரோடைய சவுண்டில் உண்மையாக பேட்டரி அந்த சவுண்ட் போடுதான்னு தெரியல, ஒரு மாதிரி குயிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒன்று வருது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹுண்டை கோனாவோட டெஸ்ட் ட்ரைவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கோனா பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஹுண்டையோடைய ஃபுல் எலக்ட்ரிக் எஸ்யூவி. ஓகே, ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அரௌண்ட் 400 kilometers ஆஃப் ரேஞ்ச் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோடைய ப்ரைசிங் ஏன் இந்த ரிவ்யூக்கு நான் இப்போ வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒன் இவி மேக்ஸ் வந்திருக்குது. ஸோ கம்பேர் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஒன் இவி மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 lakhs அந்த ப்ரைசிங்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா 25 lakhs அப்படின்ற அந்த ப்ரைசிங் வருது. ஸோ என்ன அட்வான்டேஜ் இந்த காருக்கு வருது, நெக்ஸ்ட் ஒன் இவி மேக்ஸ் விட இந்த காருக்கு என்ன அட்வான்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் இவி வந்து கிளைம் பண்ணுறது வந்து 450 அந்த மாதிரி கிளைம் பண்ணியிருந்தாலும் யூ கெட் அரௌண்ட் 395 அந்த மாதிரி. பட் இந்த கார் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்ற அந்த நேம்லாம் இல்லை, ஒரே வேரியன்ட் தான், வேறு வேரியன்ஸே கிடையாது இந்த கோனாக்கு. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 400 kilometers ஆஃப் ரேஞ்ச் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மெயினான விஷயம் இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, லைக் அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோடைய பவர் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ட்ரைவ் மோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ எல்லா எலக்ட்ரிக் கார் மாதிரி இந்த காருமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அந்த பவர் ட்ரைவ் மோட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனுக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. பட் இந்த காருக்கு எங்கே அட்வான்டேஜ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பின்னாடி ஒரு பேச்சிங் பார்த்தீங்கன்னா ஹெச் ட்ராக்னு போட்டிருப்பாங்க, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய ஆல்வீல் ட்ரைவ் அது காட்டுது. ஓகே, ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் வீல் ட்ரைவ்க்கான ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவி, விச் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் கார் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஹைவேல போகும்போது இந்த ஆல் வீல் ட்ரைவ் இருக்குதுன்றனால பயங்கர ஸ்டேபிளாக பிளான்டாக இந்த கார் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய டைமென்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்டெபிலிட்டிக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. இதோடைய பேட்டரியோட பிளேஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வச்சிருக்காங்க. ஸோ அதனால நல்ல கிரவுண்டடாக இந்த கார் ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் சொன்னேன். அண்ட் ஸ்டியரிங்கோட ரெஸ்பான்ஸுமே சூப்பர் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை முடிங்கிறது ஈகோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் அது நார்மல் ஒன்று இருக்குது, அண்ட் அது போக வந்து பவர் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மூணு ட்ரைவ் மோட்ஸ் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. ஸோ லைக் வெரி குவாய்ட் அப்படின்னு தான் சொல்லணும், நல்ல குவாய்ட்டாக இருக்குது இந்த கார். வெளில இருக்கிற நாய்ஸ் லைட்டாக எனக்கு வந்து உள்ளே வரதான் செய்யுது. என்விஹெச் படி பார்க்கும்போது நாய்ஸ் லைட்டாக உள்ளே வருது. பட் இந்த பிரிட்ஜோட கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லைக் அந்தளவுக்கு ரொம்ப லைக் டம்முன்னு விழுற மாதிரிலாம் இல்லை. ஸோ அதெல்லாமே சூப்பராக இருக்குது. எங்கே ரொம்ப நாய்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டயர் நாய்ஸ் கூட அந்தளவுக்கு வரல. லைக் இப்போ உண்மைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆட்டோட நாய்ஸ் எனக்கு உள்ள வரைக்கும் வருது. ஸோ என்விஹெச் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நார்மலான உண்டை காசில் என்விஹெச் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த காரை பயங்கர ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ நான் த்ராட்டில் கொடுக்கும்போது போச்சு இல்லை, நான் யூட்டன் அடிச்சு ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒரு 135 BHP அண்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 395 Nm ஆஃப் டார்க் கொடுக்குது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா அது செம்ம ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். லைக் செம்ம ஸ்பீடாக செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒரு ஓவர் டேக் பண்ணி உள்ளே வந்தோம், பயங்கர பிளான்டட், பயங்கர ஸ்டேபிள். லைக் இந்த கார் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா லைக் பயங்கரமாக வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. விச் இஸ் லைக் ஒரு எலக்ட்ரிக் காராக இருந்தாலுமே இந்த கார் பயங்கர அட்வென்ச்சரஸாக உங்களால் ஓட்ட முடியும். தட் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் கார் வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ இப்போ ஒரு யூடர்ன் ஒன்று கொடுத்துட்டு இந்த காரோடைய 0-100 மட்டும் நம்ம டக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பரமேஷ் அப்படின்ற அவரோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த HMP பார்த்தீங்கன்னா ஹுண்டையோட டேரக்ட் டீலர்ஷிப். ஓகே, ஸோ அங்கே வந்து கோனாக்குன்னு தனியான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஹுண்டை கோனான அந்த எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பரமேஷ் அப்படின்ற அவர் தான் காண்டாக்ட் பண்ணணும். அவர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்ஸ் அண்ட் புக்கிங்ஸ் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 1.2 lakh வரைக்கும் ஆஃப் போயிட்டு இருக்குது. ஓகே, இந்த காரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25.5 வருது. ஸோ இதில் வந்து 1.2 அப்படின்னு நீங்கள் கழிச்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் 24.3 அப்படின்ற அந்த ப்ரைஸ்க்கு உங்களால் இந்த கார் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நல்ல ஒரு ஆஃபருமே போயிட்டு இருக்குதுன்றனால தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த காரை டக்குன்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா இந்த மந்தில் தான் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 1.2, அதாவது 1.5 lakh வரைக்கும் ஆஃபர். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆஃப் அப்படின்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இங்கே நம்ம ஒரு யூட்டன் அடிச்சுட்டு இந்த காரோடைய ஹேண்ட்லிங் மட்டும் எப்படி இருக்குன்றது பார்த்துலாம். எனக்கு தெரிஞ்சு சிக்னல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ நம்ம யூ அடிச்சு ஸ்ட்ரைட்டாக வரோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 0-100 கண்டிப்பாக கொடுக்க முடியாது நினைக்கிறேன். ரோட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீல்டாக பேக்டாக இருக்குது. ஸோ யா, இந்த 1.2 lakh ஆஃப் அப்படின்றனால தான் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த 24 lakh ரூபாய்க்கு உங்களால் இந்த கோனா உங்களால் வாங்க முடியும். அண்ட் இதோட டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா 1 month எடுத்து தருவோம் அப்படின்றாங்க ஹுண்டாய் கிட்டேருந்து. ஸோ வெயிட்டிங் பீரியடுமே கம்மியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தலைவர் வெயிட் லைனில் பொறுமையாக ஓட்டிகிட்ருக்காரு, ரோ பண்ணுறாங்களா. லைக் இதோட ஆக்சலரேஷன் தான் லைக் ரொம்ப குவிக்காக இருக்குது. அது இழுக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பீக்கரோடைய சவுண்டில் உண்மையாக பேட்டரி அந்த சவுண்ட் போடுதான் தெரியல, ஒரு மாதிரி குயிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒன்று வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா லைக்
ரியலி ஒரு எலக்ட்ரிக்கான ஒரு இதை தான் சொல்லணும். லைக் ஒரு எலக்ட்ரிக்கான ஒரு விஷயம். லைக் என் கார்லாம் பார்த்தீங்கன்னா நான் த்ராட்டில் கொடுத்தேன்னா அப்படியே வெடிச்சு தள்ளுவோம் அது. ஸோ ஃபியூச்சர் நோக்கி போகும்போது இப்படி அமைதியாக நம்ம ஓட்டுறது தான் ஃபியூச்சராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். லைக் அது சில பேருக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லணும். லைக் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரோட்டில் எந்த சவுண்டுமே இருக்காது, அமைதியாக இருக்கும். ஸோ எனக்கு எங்கேயாச்சும் ஒரு ஓப்பன் கிடைக்குமான்னு பார்க்குறேன், பட் கிடைக்கவே மாட்டேது. ஓகே, லைக் பிரேக்கிங் இஸ் லைக் ரியலி குட், லைக் நல்லா ஷார்ப்பரான பிரேக்கிங். அதனால தான் இந்த கார் பார்த்தீங்கன்னா என்னால் புஷ் பண்ணவே முடியாது, அப்படி இல்லைன்னா என்னால் இந்த காரை புஷ் பண்ணியிருக்கவே முடியாது. லைக் நல்ல ஒரு ஷார்ப்பரான பிரேக்கிங், ஆல் வீலில் உங்களுக்கு டிஸ்க் கிடைக்குது. லைக் நாலு வீலையுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்டில் போட்டிருக்கீங்கன்றனால இது வந்து நீங்கள் புல் பண்ணிட்டு விட்ட உடனே அந்த ரீசன் உடனே கிக்கின் ஆகுது. ஸோ அது கிக்கின் ஆகுறனால அதுவுமே ஒரு ஸ்லோயிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ நீங்கள் பிரேக் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி பிரேக் பண்ண வேண்டியதாக இருக்கு. நீங்களே ஃபஸ்ட் ரொம்ப கார் ஓட்டி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது உடனே அடாப்ட் ஆகிடும் உங்களுக்கு. லைக் இப்போ நான் த்ராட்டில் பண்ணிட்டு நான் விடுறேன்னா அது ஓரளவுக்கு பிரேக் ஆகுது. அண்ட் அது போக நான் லைட்டாக தான் பிரேக் மேலே கால் வைக்கிறேன். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குன்னு சொல்லுவோம். இது கார் ஓட்டுறதுக்கு பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுது இந்த கார் உங்களுக்கு. லைக் ஸ்டியரிங்கோட ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், பிரேக்கிங்கோடைய ஷார்ப்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு நல்ல ஓட்டுறதுக்கு உங்களை வந்து பயங்கரமாக லைக் பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த கோனா இந்த கோனாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் வாங்க, இந்த கார் ஓட்டி பாருங்கள். லைக் 400 kilometers ஆஃப் ரேஞ்ச், ஐ திங்க் அகேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எலக்ட்ரிக் கார்ஸ் இந்த மார்க்கெட் இஸ் நெக்ஸான். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் நெக்ஸானில் இல்லாத ஒரு விஷயம் இந்த காரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஹேண்ட்லிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நெக்ஸான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டராக ஹைட்டராக இருக்குது. ஸோ கார்னர்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைக் ஷார்ட்டாக லென்த்தாக இருக்குது. ஸோ அதாவது ஷார்ட்னா ஹைட்டில் ஷார்ட்டாக லென்த்தில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால நல்ல பிளான்டடாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லணும். ஒரு செடான்கான ஒரு டிரைவிங் டைனாமிக்ஸ் இந்த காருக்கு வந்து கொடுக்குதுன்னு சொல்லணும். எஸ்யூவியாக இருந்தாலும் அந்த பேட்டரியோட பிளேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். அந்த செடான்கான ஒரு டிரைவபிலிட்டி இந்த கார் கொடுக்குது. நெக்ஸான் அது கொடுக்கல. நெக்ஸான் வந்து என்னால் இந்த மாதிரி ஓட்ட முடியல, நெக்ஸானை லைக் புஷ் பண்ண முடியல அப்படின்றத ஓப்பனாக சொல்லிக்கிறேன். பட் நீங்கள் வந்து நார்மலாக ஓட்டுறீங்க அப்படின்னா நெக்ஸான் வில் டூ த ஜாப். ஓகே, அப்படி இல்லைனா இந்த கார் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் நல்ல ஒரு என்தூசியாஸ்டிக்காக நீங்கள் ஓட்டுறீங்க, பட் நீங்கள் எலக்ட்ரிக்கு ஜம்ப் பண்ணுறீங்க, பெட்ரோல் விலை ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இப்போதைக்கு ட்ரஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரே கார் இந்த கார் தான். இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமோடைய டெஸ்ட் டிரைவ் கார். இந்த கார் 4 வருஷமா இருக்குதான், 4 வருஷமா எந்த பிரச்சனையும் கொடுக்கலையா. இப்போ வரைக்கும் ரேஞ்ச் 400 தான் வருதான். பேட்டரியோடைய அந்த டிஸ்சார்ஜ் ரேஷியோவும் ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல் பீயிங் செட், நீங்க இப்ப முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு என்தூசியாஸ்டிக்கான ஒரு எலக்ட்ரிக் கார் 25 லட்சம் ரூபாய்க்குள்ள வேணும்னா கண்டிப்பா இந்த கோனாவா தான் இருக்கும். ஆல் வீல் டிரைவ் இருக்கு, 400 Nm ஆஃப் டார்க் உங்க கையில இருக்குது, டிரைவ் மோட்ஸ் இருக்குது, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, ஹேண்ட்லிங் லைக் டாப் நாட்ச், சூப்பராக இருக்குது இது ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹுண்டாய் மோட்டர் பிளாஸாக்கு நீங்கள் வரலாம். ஓகே, பை பை.